Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு கிரீம்ல ரெண்டு फ्लेवर ஆஃப் ஐஸ்கிரீம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒன்னு வந்து பட்டர்ஸ்காட்ச், இன்னொன்னு வந்துட்டு கேப்பிச்சினோ. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தறலாம். பால் 1/2 லிட்டர், பட்டர் 2 டேபிள்ஸ்பூன், சக்கரை 1 கப், முந்திரி 25 கிராம், முட்டை 1. ஸ்டவ்ல கடாய் வச்சுக்கோங்க. கடாயில நம்ம எடுத்துக்க 1/2 லிட்டர் பாலை ஊத்திக்கலாம். பால் நல்லா திக்காகணும். 1/2 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பாலா மரக்கட்டியும் நல்லா வத்த வைக்கணும். அது நல்லா காயட்டும். பால் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா ஆற வச்சிடுங்க. சூடு இருக்க கூடாது. இப்போ பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிரீம் எப்படி பண்ணலான்னு பார்த்தறலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். இதுல 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. லைட் yellow color வரணும். அதுக்கு தட்டி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஆற வச்ச பாலை ஊத்திக்கலாம். ஆற வச்ச பால்ல இருந்து நான் ரெண்டு கரண்டி ஆட் பண்ணிக்கிறேன். இத நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஆறின பாலை திரும்பி ஸ்டவ்ல வச்சி फ्लेம் வந்து கம்மியா வச்சுக்கோங்க. இப்போ இதல பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க 2 ஸ்பூன் பட்டர்ல 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இத நல்லா mix பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம mix பண்ண எக்க இதல ஊத்திடலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி mix பண்ணுங்க. mix பண்ணிட்டே இருங்க, இல்லனா கட்டி சிந்துறோம். அதே மாதிரி ஃப்ளேமும் கம்மியா வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைல வைக்க கூடாது. இப்போ நல்லா கொதிச்சி திக்கா ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதல 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. mix பண்ணிட்டு இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய ஐஸ்கிரீம் மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத நல்லா வடிகட்டிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதல இப்போ நம்ம வடிகட்டிடலாம். எந்த ஒரு கட்டி இருந்தாலும் உங்களுக்கு இதுல நின்றோம். இப்போ ஃபுல்லா வடிகட்டி எடுத்துட்டோம். இது நல்லா கூல் ஆகட்டும். ஒரு 2 hours ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கலாம். டோஸ்க்கு அப்புறம் நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிடலாம். இந்த மாதிரி நர வர மாதிரிக்க நல்ல மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ திரும்பி நான் பவுல்ல ஊத்தி 2 hours ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறேன். இப்போ செகண்ட் டைம் அரைச்சு எடுத்தாச்சு. திரும்பவும் இத பவுல்ல ஊத்தி ஃப்ரிட்ஜ்ல 2 hours வச்சிரலாம்.
இது மூணாவது தடவை 2 hours நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கேன் இப்போ இத மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கட்டியா வந்திருக்கு இத நான் மிக்ஸி ஜார்ல மாத்திறேன் அரைச்சு எடுத்துக்கேன் இப்போ நான் இதல பாதிய பவுல்ல ஊத்திறேன் இப்போ மீதி இருக்க பாதிய நான் கேப்பிச்சினோ ஆட் பண்றதுக்காண்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பட்டர் ஸ்காட்ச்க்கு நம்ம கேரமலைஸ் பண்ணிரலாம் கேரமலைஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டவ்ல சின்ன pan வெச்சுக்கோங்க அதுல 2 ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க சக்கரை மெல்ட் ஆகவும் நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம பொடிச்சு வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன் சுகர் நல்லா கேரமலைஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம இத இறக்கி தட்டுல ஊத்தி வச்சிரலாம் நம்ம கேரமலைஸ் பண்ண முந்திரி நல்லா ஆறிடுச்சு இப்போ இத எடுத்துறலாம் இதனிங்க எடுத்தாலே வந்துரும் இப்போ இத நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இத நான் ஒரு பேப்பர் பிளேட்க்கு மாத்துறேன் இத நல்லா கல்ல வச்சி நல்லா தட்டி விட்டுโกங்க இப்போ கேப்பிச்சினோ எப்படி பண்ணலாம்னு பார்த்தறலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதல இன்ஸ்டன்ட் காபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க லேசா சூடா இருக்க பால் எடுத்துக்கோங்க நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கேன் இத நல்லா பீட் பண்ணிட்டே இருங்க இது பீட் பண்ணி நல்லா ஃபோம் வரணும் சோ இத நீங்க அப்படி ஒரு 1/2 hour ஆச்சு நல்லா பீட் பண்ணிட்டு இருக்கணும் இப்போ நல்லா பீட் பண்ணிட்டோம் 1/2 hour ஆயிடுச்சு நம்மளுடைய கேப்பிச்சினோ ரெடி ஆயிடுச்சு இப்போ பேலன்ஸ் எடுத்து வச்ச கிரீம்ல நான் இந்த கேப்பிச்சினோவை ஆட் பண்ணிக்கிறேன் 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ கிரீம் கூட நம்ம கேப்பிச்சினோ போட்டு அரைச்சு எடுத்துக்கேன் இப்போ இத பவுலுக்கு மாத்திரலாம் ஆல்ரெடி நம்ம பட்டர் ஸ்காட்ச் காண்டி எடுத்து வச்சிருக்க கிரீம்ல கேரமலைஸ் பண்ணி வச்சிருக்க முந்திரி பருப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஐஸ்கிரீம் சாப்பிடுறப்போ கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கும் இப்போ நம்மளுடைய ரெண்டு ஐஸ்கிரீமே ஃப்ரீஸ் பண்ண ரெடியா இருக்கு நான் இப்போ 8 hour ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண போறேன் 8 hour க்கு அப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்மளுடைய ரெண்டு ஐஸ்கிரீமும் டாப்பிங்கோட ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க